கர்த்தருக்குள் மிக்கவும் பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இயேசு நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் மன்னா சாட்சிகளாயிருப்பீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 43 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசு தெய்வம் என்பதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சிகள். இயேசுதான் தெய்வம் என்று சொல்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். சொல்வது சாட்சி அல்ல, வாழ்ந்து கட்டுவது தான் சாட்சி. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். எலியா என்கிற தெய்வ மனிதன் கர்மேல் பர்வதத்தில் 850 பாகால் தீர்க்க தரிசிகளையும் இசபேல் தீர்க்க தரிசனம் கொன்று குவித்த பொழுது, கர்த்தருடைய வல்லமை அந்த பலிபீடத்தில் இறங்கின பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதற்கு எலியா சாட்சி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏசு இன்றைக்கும் ஜீவனுள்ள தெய்வன், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது ஜனங்கள் சொல்ல வேண்டும், உண்மையாகவே தெய்வன் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அதற்கு இந்த மகன்தான் சாட்சி, இந்த மகள் சாட்சி. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பேதுருவை எல்லாரும் வேதனைப்படுத்தினார்கள். பேதுரு மறுதளிக்கவும் செய்துவிட்டார். இயேசுவை வேதனைப்படுத்தினார். சேவல் கூவதற்கு முன்பாகவே பேதுரு ஆண்டவரை மறுதளித்தான். இயேசுவா எனக்கு தெரியாது என்று சொல். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அதே பேதுரு எலும்பி பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? அப்போஸ்தல நடபடியின் புத்தகம் 3:15 வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். நான் சாட்சி. எனக்கு இயேசு உயிரோடு இருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு அநேக ஜனங்களை நான் அழைத்து செல்கிறேன். இன்றைக்கும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை திறந்திருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு ஜீவனில் தெய்வன். உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். நீங்கள் சாட்சியாக வாழ்ந்து பாருங்க. சாட்சி சொல்றது பெருசா, சாட்சியாக வாழ்றது பெருசா? எல்லாரும் சொல்றீங்க சாட்சியாக வாழ்றதா. சாட்சி சொல்லும் பொழுதே அநேக பேர் மனம் திரும்புவார்கள். ஆனால் சாட்சியாக வாழ்ந்தா தேசமே மனம் திரும்பும். இன்னைக்கு சொல்றதை விட்டுட்டு சாட்சியாக வாழணும். ஏசு கிறிஸ்து சொன்னார் மற்ற 24:13 வசனத்தில், இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆனால் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்ன இல்லை, சாட்சி இல்லை. சாட்சி இல்லாமல் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியம் சாட்சி இல்லை. ஒரே ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க தெரியுமா, வேதாமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4:39 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த சமாரியாஸ்திரி அவருடைய ஊருக்குள் செல்கிறாள். அவருடைய ஊரினுடைய பெயர் சீகோர். அந்த சீகோர் எங்கள் கிராமத்துக்குள் சென்றார். அவள் சொன்னார், என்னை ஒருவர் எனக்கு காட்டினார், என்னை ஒருவர் எனக்கு சொன்னார் என்று சொன்ன அந்த சாட்சியின் நிமித்தமாக அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகரே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சமாரிய ஸ்திரீயுடைய சாட்சி அந்த கிராமத்தில் உள்ள அநேகரை கர்த்தருவாகிய இயேசு மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்கியது. நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கும். நான் சொல்லட்டுமா, ஒரு முறை காந்திஜி ஒரு தெய்வ மனிதரை சந்தித்தார். அந்த தெய்வ மனிதர் காந்திஜி அவர்களுக்கு அவர் சாட்சியாக இல்லை, மாதிரியாக இல்லை. ஆகையால் காந்திஜியால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினாரே அந்த மலை பிரசங்கம், அதுதான் காந்திஜியுடைய
கொள்கையாக இருந்தது. அந்த வார்த்தைக்கு அவர் சாட்சியாக இருந்தார். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்தமாக இருக்கணும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உள்ளாக்கம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது சாட்சி. தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது சாட்சி. தேவன் உயிரோடு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதற்கு நீங்கள் நானும் சாட்சிகள். இன்னைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை சாட்சியாக நிறுத்துன்னு சொல்லுங்க. உண்மையாகவே உங்கள் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் தேசத்துக்குள் கடந்து வரும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பானே, இன்றைய பரலோக மன்ன மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்ல ஏசாயா 43:12 வசனத்தின் மூலமாய் பேசி இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நிறுத்தும். இவர்கள் சாட்சிகளாய் மாறட்டும். இப்படி செய்கிறதற்காய் மக்கு நன்றி. ஏசுபி நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவ. ஆமே ஆமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரலோக மன்னா மூலமாய் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் உங்களை தொடர்வதாக. ஆமே ஆமே.